வணக்கம், இது விருட்சம் யோகாண்டக்கு பஞ்சர். இன்றைக்கி நம்ம நேச்சர் பொருட்கள், அதாவது இயற்கை பொருட்களை நம்ம வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம டே டு டே லைஃப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். இயற்கைக்கு நம்ம மாறணும். நம்ம நிறைய இயற்கையோடு இருந்த காலங்கள் எல்லாமே மாறி 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 இன்றைக்கி இயற்கையை விட்டு நம்ம ரொம்ப தள்ளி போயிருக்கோம். அதோட விளைவுகளை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்னென்ன மாதிரி நடக்குதுன்னு. திரும்பவும் இயற்கைக்குள்ளே தான் இப்போ நம்ம வர முயற்சிக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாக்டவுன் பீரியட் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது இல்லையா நமக்கு. ஸோ நம்ம இயற்கையை விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கோம்னு பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் நிச்சயமாக ஒரு செடியாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பீங்க, வளர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் சொல்கிறது கரெக்டுனா கண்டிப்பாக எனக்கு கீழே நீங்கள் நம்ம கமெண்ட்ஸ் கொடுங்க, யார் யாரெல்லாம் செடி வளர்க்குறீங்கன்னு. ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த இயற்கை நமக்கு என்னை விட்டு நீ விலகி போயிட்டுருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது பாருங்கள். ஸோ நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம். ஸோ நம்மளை இப்படி ஒரு முடக்கி போட்டு உட்கார வச்ச போது நமக்கு எங்கே திரும்புது நம்மளோட இயல்பு? இது நாள் வரைக்கும் நம்ம முன்னோர்கள் நம்மளோட நமக்கு முன்னாடி இருந்த அத்தனை பேருமே இயற்கையை எவ்வளோ நேசித்தாங்கன்றத நம்ம மறந்து போனதை அது ஞாபகப்படுத்துது. பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இடம் அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய பேர் பெரிய பெரிய வீடுகள் வச்சுருப்பாங்க. ஸோ தோட்டம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இடம் இருந்தது அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு இடம் இல்லாத போதும் நம்ம ஒரு சின்ன செடியாவது நம்ம வீட்டில் வாழ்ந்து வைக்கணும்னு நினைக்கிறோம்ல. இடம் இருக்கிறவங்க வீட்டுக்கு முன்னாடி கிரவுண்டு வச்சுட்டு அதில் வந்து தோட்டம் மாதிரி போட்டுக்கிறாங்க. சின்னதாக இடம் இருக்கிறவங்க அந்த மாடி தோட்டம் மாதிரி மாடியில் போட்டுக்கிறாங்க. அதுக்கும் கம்மி தாங்க, எனக்கு இருக்கிறதே கம்மி தான் அப்படின்னு சொல்கிறவங்க தொட்டியில் வளர்க்குறாங்க. எனக்கு அதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஏர் பியூரிஃபிகேஷன் பிளான்ஸை வந்துட்டு டேபிள்ஸில் கூட வச்சுக்கிறாங்க. ஆக மொத்தம் இயற்கை நம்ம கூட பிறந்ததுலேருந்து நம்மளோட இறப்பு வரைக்கும் கூட வந்துட்டே தான் இருக்கும். நம்ம அதை விட்டு தான் விலகி போயிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் கூட, அதாவது டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை நம்ம நிறைய இயற்கையை விட்டு நேச்சரை விட்டு விலக்கி வந்துட்டோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் காலையில் எழுந்திரிச்சோன்னே முத வேலை பல்லு தேய்க்கிறது கூட ஒரு வேப்பங்குச்சி கருவேலம் குச்சி இதெல்லாம் வச்சு தான் நம்ம பல்லு தேய்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பேஸ்ட் மாறியாச்சு. மாறினதில் தவறில்லை, ஆனால் அந்த மாற்றம் பேஸ்ட்டுக்கு மாறுங்க, ஆனால் அந்த மாற்றம் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது. ஸோ இப்போ நம்ம அது யோசிக்கும் போது ஒரு க்வெஸ்சன் வருது, அப்போது எனக்கு என்ன மாதிரியான நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பதிவு பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த டிப்ஸ் மாதிரி தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை நாம் பண்ணும்போது தான் அதோடய பலனை என்னால் முழுமையாக உங்களுக்கு சொல்ல முடியும். நான் வந்து இயற்கைக்கு எனக்கு நேச்சராகவே நம்ம நான் இயற்கை ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப விருப்பம் அதிகம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நம்ம வந்து சேஞ்சஸ் ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு செயற்கைக்கு மாறி இருக்கும். ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் நேச்சர் பொருட்களாக மாற்றிக்க முடியும், அது மூலமாக என்னென்ன யூசஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பல்பொடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது பேஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க எல்லாமே, முடிஞ்ச வரைக்கும் பல்பொடி யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பல்பொடி நீங்கள் வச்சு தேய்க்கும் பொழுது கைகளில் நீங்கள் அந்த அழுத்தத்தை பல்லுக்கு ஈர்க்கெல்லாம் கொடுக்கும் பொழுது பல்லோட ஆரோக்கியம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு நாளோட அந்த தொடக்கம், அதாவது ஒரு டேவோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்னா, அந்த டேவே நம்மளுக்கு ஹெல்த்தியான டேவாக ஆரம்பிக்கிறது அந்த பல் தேய்க்கிறதுலேருந்து தான். ஏன்னா பல் பொடியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த துவர்ப்பு கசப்பு கார சுவை எல்லாமே அதில் இருக்கும். இந்த லவங்கம் இந்த மாதிரியான பொருட்களை வச்சு தான் பல்லுக்கு நம்ம பல்பொடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் எந்த மாதிரி பல்பொடி வேணாலும் வாங்கிக்கோங்க. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா பல்பொடி என்னென்னமோ வகையில் வருது. பொடியாக வாங்கிட்டீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் செயற்கை பொருட்கள் சேர்க்கறது வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பவுடரை விட ஒரு டியூப் ஃபார்ம்லேயோ உங்களுக்கு மாற்றும் பொழுது
அப்போ கண்டிப்பாக ஒரு ப்ரிசர்வேட்டிவ்காக ஒரு கெமிக்கல் சேர்க்கப்படுது, அதனால தான் பேஸ்ட். மேபி அது நேச்சர் பேஸ்டாக இருந்தால் கூட பேஸ்டான அந்த ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பல் பொடியாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பல் பொடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல் பொடியில் தேய்க்கிறது தான் ஆரோக்கியம். அப்பப்போ நடுவில் ஏதாவது இந்த வேப்பங்குச்சி, இப்போ வேப்ப மரம் நிறைய இருக்குது இல்லையா, வேறு எந்த கருவேல மரம் தான் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ வேப்ப மரம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த குச்சியை உடச்சிட்டு நீங்கள் வந்து காலையில் அந்த பல் தேய்க்கும் போது கடிச்சிக்கோங்க, அந்த குச்சியை பல்லில் நல்லா வச்சு கடிச்சு மெல்லுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் அது டைம் கிடைக்கும் போது அதை பண்ணுங்கள், அதர்வைஸ் நீங்கள் பல்பொடி யூஸ் பண்ணலாம். ஸோ மார்னிங் நம்ம அந்த டேவை ஆரோக்கியமாக ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல மாற்றிக்கோங்க. எல்லாமே வந்து இப்போ மண் சட்டியில் தான் சமைக்கணும் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பட் மண் சட்டியில் வந்துட்டு சமைச்சிட்ருக்க எனக்கு டைம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்க, நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் முழுவதும் உங்களால் வந்து மண் சட்டியிலையோ விறகடுப்புலையோ சமைக்க முடியாது. ஆனால் ஒருவேளை சமைக்கலாம், ஏதாவது ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மண் சட்டியில் சமைக்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சட்டி காட்டுறேன் பாருங்கள், இந்த சட்டி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா, நான் வந்து எல்லோரையுமே ஆல்மோஸ்ட் கூழ் கரைச்சி சாப்பிட சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த கூழ் யூஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம பண்ணலாம். ஏன்னா இது ஈவினிங்கில் தான் பண்ண போகிறோம், பொறுமையாக நைட் டைமில் நம்ம பண்ணி வச்சுட்டு போகிறோம் கூழ், அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீரையை செய்யும்போது குக்கரில் வச்சுட்றோம் இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில், அதை விட சுலபமாக சீக்கிரமாக இந்த மண்சட்டியில் வேலை நடக்குங்க, ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மண்சட்டியை நீங்கள் எப்பெல்லாம் முடியுதோ அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க இந்த மண்சட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டம்ளரில் குடிக்கிறோம், அப்புறம் வந்து சில்வரில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. எல்லாத்தையும் விட நம்ம பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா மண் தான், நமக்கு முதல் விஷயமே மண் தான் நம்மளோட ஆதாரம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் செம்பு யூஸ் பண்ணுறாங்க, காப்பர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்துட்டு கிளாஸ் பாட்டில்ஸ், ஓகே. பட் மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையான சத்து உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தையும் வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியையும் தரும். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஜக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, மண்பானை யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம தண்ணி குடிக்க. மண்பானை யூஸ் பண்ண முடியலங்க, அதுக்கெல்லாம் வேலை நிறைய, ஏன்னா அதை வந்து நம்ம அது காய வைக்கணும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஒரு ஒரு என்ன சொல்லலாம், கேரி பண்ண ஈஸியாக இல்லை, எங்களுக்கு தூக்கிட்டு போக முடியல. நம்ம வந்து ஒரு இடத்துல தான் மண்பானையை வைப்போம், இப்போ நம்ம டைனிங் டேபிளில் இருக்கோம் இல்லை நம்ம உட்காந்த இடத்துல தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா உடனே நம்ம ஒரு சொம்புலையோ சில்வர் பாத்திரத்துலையோ தான் குடிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஜக்கு வாங்கிட்டு இதில் நீங்கள் இதை நீங்கள் டைனிங் டேபிளில் வைக்கலாம், இல்லை நீங்கள் அப்பப்போ அதாவது கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த டம்ளரும் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் கிளாஸ் டம்ளரில் குடிக்கிறத விட, அதாவது சில்வர் டம்ளர் இதெல்லாம் விட இந்த மண் டம்ளர் இருக்கு இல்லையா இதில் நீங்கள் குடிக்க யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும் வயிற்றுக்கு. மண் சம்மந்தப்பட்ட இந்த மண்பானை, மண் சட்டி இதெல்லாம் ரொம்ப குளிர்ச்சி தரும். வயிறு வந்து இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமே இந்த வயிற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் செய்கிறதுனால தான் வருது. ஸோ யூட்ரஸ்க்கு வலு இல்லாமல் போகுது. இது எல்லாத்துக்கும் பலம் தரக்கூடியது இந்த மண்பானை விஷயங்கள் தான், அதாவது மண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். மண்ணால் செய்யப்பட்ட எல்லாமே ஆரோக்கியம் தாங்க தரும் நமக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது சிம்பிளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தேத்தாங்கொட்டை, நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது தேத்தாங்கொட்டை. தேத்தாங்கொட்டைன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, ஆல்மோஸ்ட் இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த தேத்தாங்கொட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து அதாவது ஒரு வாட்டர் ஃபில்டர் எப்படி ப்யூரிஃபை பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு தண்ணியை இந்த தேத்தாங்கொட்டை ப்யூரிஃபை பண்ணும். இந்த ஒரு ஒரு இந்த நான் சொன்ன இந்த ஜக்கு தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, பானையில் வச்சாலும் ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா நீங்கள் இந்த இந்த ஜக்கில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுடுங்க, நைட் வச்சுடுங்க. இதில் இந்த ஒரு கொட்டையோ இல்லை ஒரு ரெண்டு கொட்டையோ ஜஸ்ட் அந்த அதில் போட்டு வச்சிங்கனாலும் சரி, இல்லை பொடி பண்ணி போட்டாலும் சரி, இல்லை அந்த நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜக்கில் ஃபுல்லாக இந்த இந்த கொட்டையை எடுத்து ஜஸ்ட் நல்லா உரசிடுங்க, நல்லா கொட்டையை தேய்ச்சி விட்டுட்டு பொடி பண்ணி அந்த கொட்டையை அதிலே போட்டுருங்க. இப்போ அதில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. மார்னிங் நீங்கள் வடி கட்டி அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், அதோட வாசனை அதோட ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்கும். ப்ளஸ் தேத்தாங்கொட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, தேராத குழந்தைகளுக்கு தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க லீனாக இருப்பாங்க, இல்லை சரியாக சாப்பிட மாட்டாங்க, வயிற்றில் பூச்சிகள் இருக்கும். இந்த தேத்தாங்கொட்டை சாப்பிட சாப்பிட வயிறு உங்களுக்கு நல்ல இயக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். தேத்தாங்கொட்டை ப்யூரிஃபையர், வாட்டர் ப்யூரிஃபையர் தேத்தாங்கொட்டை தான். ஸோ தண்ணியிலேயே எனர்ஜி, தண்ணியை மட்டுமே குடித்து எனர்ஜியாக இருக்க முடியும் அப்படின்னா இந்த தேத்தாங்கொட்டை யூஸ் பண்ணி இந்த தண்ணியை நீங்கள் ப்யூரிஃபை பண்ணி பார்க்கலாம். வாட்டர் ஃபில்டர் தண்ணி இருந்தால் பரவாயில்ல, அந்த வாட்டர் ஃபில்டர் தண்ணியும் இந்த மண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போட்டு நீங்கள் நைட்டு கொட்டி வச்சுட்டு தேத்தாங்கொட்டையை போடுங்க. வாட்டர் ஃபில்டரில் இன்றைக்கி எல்லா சத்தும் உறிஞ்சி எடுக்குது,
வேற வழி இல்லை, தண்ணி நல்லா இல்லை, நம்ம அதை சாப்பிட்றோம். ஸோ நீங்கள் அந்த ஃபில்டர் தண்ணியை பிடிச்சி இந்த மண்பானையில் கொட்டி வச்சுட்டு ஜக்கிலையோ இதுலையோ கொட்டிட்டு தேத்தாங்கொட்டியை நைட் ஃபுல்லாக போட்டுட்டு மார்னிங் வடிகட்டி குடிங்க. இழந்த சத்துக்களை திருப்பி நீங்கள் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நன்றி.